ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காட்டியானம் அரிசியில் வந்து கஞ்சி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது டெய்லியும் குடிச்சிட்டு வந்தால் ரொம்ப உடம்புக்கு நல்லது, நல்ல ஸ்ட்ரென்த்து கிடைக்கும், ஸ்டாமினாவும் நல்லாயிருக்கு, இம்யூனிட்டி நல்லா பூஸ்ட் ஆகும். டீ காஃபிக்கு பதிலாக இது எடுத்துட்டிங்க அப்படின்னா நல்லா ஹெல்த்துக்கு நல்லது. ஸோ ஒரு மூணு பேர்த்துக்கு அப்படின்னா வந்து ஒரு கையளவுக்கு எடுத்து நைட்டு ஊற வச்சுக்கோங்க. அதை நல்லா கழிஞ்சிட்டு ஸோ அடுத்த நாள் காலையில் பார்த்திங்க அப்படின்னா மண் சட்டியில் வைக்கிறது தான் ரொம்ப நல்லது. ஒரு மண் சட்டி எடுத்து அதில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எல்லாம் இல்லைன்னா கீ போட்டுக்கலாம், ஓகேங்களா? அது ரெண்டு ஆப்ஷன் இருக்குது, நீங்கள் கீ போடுறது பெட்டர், ஓகேவா? ஸோ வேணுங்கிற அளவுக்கு எண்ணெய் போட்டு கடுகு போட்டு, கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் நல்லா தண்ணியை வந்து ஊற்றி கொதிக்க விடுங்க. ஸோ ஒரு கைப்பிடிக்கு ஒரு சொம்பு தண்ணி ஊற்றுற, பத்தலைனா கூட மறுபடியும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து சுட சுட சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நல்லா பாருங்கள், நல்லா பாயில் ஆகணும். நல்லா இந்த மாதிரி தண்ணி பாயில் ஆனதுக்கப்புறம், கொதித்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து அந்த அரிசியை போட்டு நல்லா கிளறி விடுங்க. ஸோ நைட்டே ஊற வச்சுருக்கோம், அட்லீஸ்ட் வந்து 12 hours இந்த அரிசியெல்லாம் ஊடணும், ஓகேங்களா? பாரம்பரிய அரிசின்னு எடுத்துக்கிட்டாலே நம்ம அட்லீஸ்ட் 12 hours ஊற வச்சாதான் அவங்களுக்கு வந்து நல்லா ஊறி கிடைக்கும், நல்லா வெந்து கிடைக்கும், ஓகே? ஸோ இந்த மாதிரி நல்லா வேக விடுங்க. பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி நல்லா வேகணும். நல்லா வெந்ததுக்கப்புறம் உங்கள் கிட்ட இருக்கிற சமையலுக்கு நிற்கிற அஞ்சலார் பெட்டியில் இருக்கிற அத்தனை பொருளும் போடலாம். இப்போ நான் என்னெல்லாம் போட்டிருக்கேன்னு காமிக்கிறேன் பாருங்கள். ஒரு தக்காளி எடுத்திருக்கேன், சின்ன வெங்காயம் ஒரு 4-5 வெங்காயம் எடுத்திருக்கேன், இஞ்சி எடுத்திருக்கேன், பூண்டு எடுத்திருக்கேன். இதெல்லாம் உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கலாம், இவ்வளோ தான் போடணும் அப்படிங்கிறது கிடையாது. பட்டை, கிராம்பு, சோம்பு, சீரகத்தூள், மிளகாத்தூள், மஞ்சத்தூள், சாரி மிளகாத்தூள் கிடையாது, மிளகுத்தூள், மஞ்சள் தூள், தனியாத்தூள், ஓகேங்களா? இதெல்லாம் தூளாக போட்டுட்டால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும், உங்களுக்கு அந்த வாய்க்கு கரகரன்னு வராமல் இருக்கும், இந்த டேஸ்ட்டு நல்லா எடுத்து கொடுக்கும். உப்பு போட்டுக்கோங்க, தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. ஸோ இதெல்லாத்தையும் வந்து உங்களுக்கு ஆஃப் பாயில் அரிசி வந்ததுக்கப்புறம் இதெல்லாம் போட்டுட்டீங்க அப்படின்னா நல்லா வெந்து கிடைக்கும். ஸோ பாருங்கள், எல்லாமே நல்லா வெந்துருச்சு. ஸோ ஓரளவுக்கு நல்லா வெந்துருச்சு அப்படிங்கிறப்ப நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா மசிச்சிக்கலாம், ஓகேங்களா? இன்னும் கொஞ்சம் வேகட்டும். கருகாப்பில், கொத்தமல்லி அதுவும் ஆட் பண்ணணும். வேணுங்கிறவங்க கடைசியை இறக்கும்போது தேங்காய் பூ போட்டு நீங்கள் இறக்கிக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு போட்டிருக்கேன், நான் கல்லுப்பு தான் யூஸ் பண்ணுவேன் அப்படிங்கிறனால கல்லுப்பை போட்டிருக்கேன். இல்லை அப்படின்னா கல்லுப்பை வந்து நான் பொடிச்சு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுவேன். இப்போ வந்து சுட சுட அப்படிங்கும்போது கல்லுப்பு அப்படியே போட்டு நல்லா வெந்து கிடச்சிரும். கருகாப்பில் போட்டிருக்கேன். உங்கள்கிட்ட எவ்வளோ இருக்கோ அது அந்த அஞ்சலார் பெட்டியில் என்னென்ன போடுறோமோ, பிரியாணி எல்லாம் போடலாம், அந்த மல்லியை முட்டு எல்லாம் இருக்குது இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி இந்த ஸ்டாரில் மாதிரி இருக்குது இல்லைங்களா, அது மாதிரி எந்த பிரியாணி எலை பிரியாணி போடுற அத்தனை ஐட்டம்ஸுமே போடலாம் நம்ம. ஸோ பாருங்கள், நல்லா வெந்து கிடச்சிருச்சு. இப்போ நல்லா மசிச்சுக்குவாங்க, தண்ணியை வந்து குறைச்சிக்கிட்டு நல்லா மசிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த தண்ணியை ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நல்லா ஓரளவுக்கு லிக்விட் பதத்துக்கு வரணும். இந்த மாதிரி பதத்துக்கு வந்தோடனே நீங்கள் சாப்பிடலாம். ஒரு பவுலில் போட்டுக்கிட்டு ஸ்பூன் போட்டு கொடுத்தீங்க அப்படின்னா குட்டிகளும் நல்லா சாப்பிட்டுக்குவாங்க, நீங்களும் சாப்பிட்லாம், பெரியவங்களும் நல்லா சாப்பிட்லாம். ஸோ பாருங்கள், எவ்வளோ நல்லா மசிச்சு கஞ்சி கிடச்சிருக்கு அப்படின்னு பார்க்கும்போதே ரொம்ப டெலிஷியஸாக இருக்குது இல்லைங்களா? அதே மாதிரி சாப்பிட்றப்பவும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இது மண் சட்டியில் செய்யும்போது தான் உங்களுக்கு 100% அதோட நம்ம என்ன பர்பஸ்க்காக சாப்பிட்றோமோ அந்த சத்து அப்படியே கிடைக்கும். அது மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி ஹெல்த்தியான டிஷ்ஷஸ் வேணும் அப்படின்னு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு வேணுங்கிற வீடியோஸ் உங்களுக்கு ரீச் ஆகும், அழகாக இருக்கு பாருங்கள். இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, ஹெல்த்தியான டிஷ்ஷஸாக செஞ்சு சாப்பிட்டு ஹெல்த்தியாக இருக்கலாம். மருந்து மாத்திரைகளை நம்ம அவாய்ட் பண்ணிவிட்டு ஹெல்த்தியாக வாழணும்னா இதுதான் ஒரே வழி. தேங்க்யூ ஃபார்